என்னடா மேகத்தில் வந்து பேசுற மாதிரி இருக்கு. ஆமாங்க, கொடைக்கானல் அவ்வளோ மிஸ்ட்டு, பக்கத்தில் இருக்கவங்களும் தெரிய மாட்டாங்க, ஃபுல்லாக கிளவுடியாக இருக்கு, கம்ப்ளீட் மிஸ்ட்டு. ஸோ என்ஜாயிங் த கிளைமேட் வெரி மச். ரைட், மார்க்கெட் லெவல்ஸ் உள்ள போயிடலாம். ஸோ நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்மால் செல்லிங் ப்ரெஷரில் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான், லாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸாகவே ஒரு சைட் வைஸ் பயஸில் போயிட்டே இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல நல்லா செல்லிங் பண்ணாங்க, பட் கொஞ்சம் ரிக்கவரியும் வந்திருக்கு, ஒரு 80 பாயிண்ட்ஸ் மைனஸில் முடிஞ்சிருக்கு. இது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், அந்த ப்ரீவியஸ் வீக் பேசியிருந்த அந்த கேப் ஃபில்லிங் வருமா, இந்த இடத்துலயே வந்து எங்கேயா சப்போர்ட் இருக்கா இமீடியட்டா அப்படின்றது, இல்லை ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட் இருக்கவங்களாம் கட் பண்ணலாமா அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு குயிக் ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் டேஸோட அந்த சைட் வேஸை வந்து விழுங்குற மாதிரி ஒரு என்கல்ஃபிங் ஃபார்மேஷன் வந்து வந்திருக்கு. பட் இருந்தாலும் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 20,900லேருந்து 21,000 தான் வந்து சுற்றிட்டு இருந்தது. ஸோ அது வந்து திருப்பி வந்து இன்னைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 20,700. நாளைக்கு வந்து 20,900 கீழே கொஞ்சம் செல்லிங் வர ஆரம்பிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 20,700 வந்து நிஃப்டிக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா பாருங்க 46,532 அப்படின்றது வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் ஃபைவ் டேஸோட சைட் வேஸ் வந்து இருந்துகிட்ருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேங்க் நிஃப்டிக்கு வந்து சப்போர்ட் வந்து இமீடியட்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டியில் பெரிய செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நிஃப்டி தான் கொஞ்சம் வந்து இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா வந்து 19,000 அதாவது 20,700 அப்படின்றது க்ரூஷியல் சப்போர்ட்டாக நிஃப்டிக்கு இருக்கும். அதை பிரேக் பண்ணால் நம்ம லாஸ்ட் வீக் பேசியிருந்த அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா வந்து வரப்போதான்றது வந்து நாளைக்கு வந்து நான் லைவ் வரேன், அதை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணேன்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் பார்ஷலாக ப்ராஃபிட் கட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் சும்மா ஒரு மைனல் என்ன சொல்கிற இன்ட்ராடேல ஒரு செல்லிங் வந்திருக்கு, அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் என்னென்னா நல்ல ஹைலே ப்ராஃபிட்டில் கட் பண்ணுறது அட்வைசபிள். ஸோ 2-3 டேஸ் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மேலே போனாலும் உங்களோட ப்ராஃபிட் வந்து ஹைலேருந்து கொஞ்சம் லோ கம்மியாகிட்டு திருப்பி ஹை போகிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள். நான் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் என்ட்ரி கொடுத்துருந்தேன், அது கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஸான் டெக்னாலஜிஸ் போதும், எனக்கு ப்ராஃபிட் கட் பண்ணியாச்சு. இன்னும் ரெண்டு முன்னெலாம் இருக்குது, ஐஆர்எஃப்சியில் வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து நாளைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதையும் க்ளோஸ் பண்ண பார்ப்பேன். டிசிஎஸ் தான் நல்லா ஏறிந்தது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்மால் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. நான் அந்த சப்போர்ட் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட்டை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரைட், நாளைக்கு பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.